அடாடா ஒரு புக்கை முழுசாக படிக்க முடியல யார் ஃபோன் பண்ணுறது உள்ள வேலை தூங்கிட்டு இருக்கு ஓ என் தங்கச்சி தான் ஃபோன் பண்ணுறா சொல்லு பார்க்கவி என்ன செய்யறேன் தனித்து எப்படி இருக்கா வீடு வேலை பார்த்துட்டுருக்கதா சொன்னியம்மா வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா ஆ அக்கா நானும் தனித்துவம் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்களும் நித்யாவும் இருக்கீங்களாக்கா தனித்து இங்கே தான் என் பக்கத்தில் அதோடய பொம்மை கரை ஓட்டிகிட்டே இருக்கான் சுற்றி சுற்றி நித்யா என்ன பண்ணிகிட்டு இருக்கா போதாக்கா அக்கா அங்கே இங்கே நாளைக்கு நித்யாவை கூப்பிட்டுட்டு எங்களோட வீட்டுக்கு வரீங்களா வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆள் காட்சி சாமி கும்பிடலான்னு நினைக்கிறேங்கக்கா இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் ஓ அப்படியாக பார்க்கவி ரொம்ப சந்தோஷமா நாங்கள் கண்டிப்பாக வரோம் இங்கே நித்யா கூட தனித்துவ பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுறோம் சரியா தனித்துவ பற்றி தான் பேசிகிட்டே இருந்தா அப்படியே நல்லா தூங்கிட்டான் எப்போவுமே மதிய நேரம் கொஞ்சம் நேரம் தூங்க சொன்னால் தூங்கவே தூங்க மாட்டான் இன்றைக்கி நல்லா தூங்கிகிட்ருக்கா சரி நீ வீட்டுக்காரர் கூட பேசினியா பார்க்கவி அவர் வர்றதா சொன்னியே எப்போ வர்றாரு கொரோனா வேற மறுபடியும் அதிகமாகிட்டே இருக்கியே அதான் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது பார்க்கவி அது ஏங்க்கா கேட்குறீங்க அது ஒரு பெரிய கதை இங்கே நேரம் வாங்க நான் சொல்கிறேன் சரி சரி நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத பார்க்கவி நாளைக்கு நான் நித்யாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் சரியா ஆ சரிங்க்கா நீ கேர்ஃபுல்லாக மாஸ்கும் க்ளவ்ஸும் போட்டு வாங்க நான் வச்சிடுறேன் பாய் சரிடா பாய் நாளைக்கு பார்க்கலாம்